வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். தற்போதைய மத்திய அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று வரப்போகுது. இதை வச்சு நான் வந்து இந்த ஆட்சி கவிழ்ந்துடும், மோடி வீட்டுக்கு போயிடுவார் அப்படிலாம் சொல்ல முன் வரல. பூனைக்கு மணிக்கட்டை முன் வந்திருக்காங்க. அந்த வகையில் தான் நான் வந்து இதை பார்க்குறேன். இது அறிஞர் அண்ணாவின் சிறுகதை ஒன்று உண்டு. அது என்னென்னா, ஊருக்கு வெளியே வந்து ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தடியில் வந்து ஒரு பெரிய தாதா உக்காந்துருக்கார். அந்த வழியாக போகிறவங்களெல்லாம் வந்து மிரட்டி, ஏய் என்ன கொண்டுட்டு போகிற, யோசிச்சுட்டு வா, ஏய் யாராவன், இப்படி மிரட்டி உருட்டி கொண்டு போகிறதுலாம் வந்து பங்கு வாங்கிக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த கதையின் ஹீரோ வந்து, அவ்வளோ பெரிய ஜூரி யார், ஒரு தடவை கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு போவார். போனால் பாவம் அந்த ஆள் வந்து ஒரு உடல் ஊனம் விட்டுறவர், கால் இல்லை அவருக்கு. அப்படி தான் வந்து இந்த மோடி ராஜ்யம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆரம்பத்துலேயாச்சும் பரவாயில்ல, இந்த அருண்ஜேட்லி வெங்காய நாயுடு எல்லாம் கொஞ்சம் அந்த கிச்சன் கேபினட்டில் இருந்தாப்புல இருக்கு. வெங்காய நாயுடு வந்து இந்த டபுள் கிராஸ் பண்ண ஆரம்பித்தார். பொட்டி வாங்கி கொடுக்குறது இல்லையா என்ன தெரியல. ஆந்திராவிலையும் அதே கதை, தமிழ்நாட்டிலையும் அதே கதை. அதனால் வந்து சற்றே விலகி வரும் பிள்ளாய் அப்படின்னு தூக்கி வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டாங்க. அது ஒரு பக்கம். அருண்ஜேட்லி எல்லாம் வந்து இப்போ வேண்டாத பஞ்சாதி மாதிரி போல். இது வந்து டூ மேன் ஷோ, ஒரு மோடி ஒரு அமித்ஷா, ரெண்டு பேர் தான் வந்து கதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கட்சிக்குள்ளவே வந்து 1008 வெள்ளங்க இருக்குது. இப்போ நாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த முன்னாள் நிதி அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா, சத்ருகன் சின்ஹா, அதே போல் வந்து அவங்க கூட்டணி கட்சி சிவசேனா, அதான் கை கை ஊற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இது மனிதர்களுடைய சைக்காலஜி என்னன்னா, ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டு இடித்து கட்டுறான். அவன் இடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தூசு வரும் நம்ம வீட்டு பக்கம். அப்போவே போய் அடிங்காத்த அப்படின்னு நிற்கணும் ரோட்டில். நின்றால் அதுக்கப்புறம் ஒன்றும் வராது, அவன் பாட்டுக்கு படுத்தா கெடுதா கட்டிக்குவான். அதை விட்டு போட்டு தூசு தானே வருது, தூசு தானே வருது அப்படின்னு இருந்தோம்னு வைங்க, நாளைக்கு தூண் வந்து விடும். அப்படி இந்த 4 வருஷம் வந்து நாசமாக போச்சு. நான் சொல்கிறது வந்து, நாட்டு முன்னேற்றம், நாட்டின் பொருளாதாரம், இதை பற்றி மட்டும் சொல்லலை, எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள், கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள், அதே போல் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எம்பிக்கள், இந்த தேர்தல் அப்படின்னா ஒரு வரியில் சொல்லணும்னா வந்து என்னடான்னா, கன்வின்சிங் பீப்புள். ஒரு தலைவன் மக்களை கன்வின்ஸ் பண்ணணும், அவன் தான் வந்து அரசியல்வாதி. ஒரு நபர் எம்பி ஆகிறார் அப்படின்னா வந்து 4-5 தொகுதி மக்களுடைய முரண்பாடுகளை எல்லாம் உள்வாங்கி ஏதோ ஒரு விதமாக வந்து ஒரு கன்வின்சிங் ப்ரப்போசலை ஒன்று கொடுத்துருக்கோம், அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. மோடி எப்படி ஒரு எம்பியோ அதே போல் தான் மற்ற எம்பியோ. அதை விட்டு போட்டு 24 மணி நேரம் 365 நாள் வந்து மோதிஜி மோதிஜி மோதிஜின்னுட்டு இருந்தால் அது கடுப்பு தான் ஆகும். அதில் வேறு இதில் இன்னொரு சைக்காலஜி என்னென்னா, அரசியலுக்கு வர்றவங்கலாம் வந்து 99% வந்து ஈகோயிஸ்டாக இருப்பான். இதான் நாம் வந்து இந்த அதிமுக அடிமைகளையே பார்க்குறோம். ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி இருந்தானுங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க. இப்போ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மேட்டர்லேயே தம்பிதுரை ஒரு மாதிரி பேசுகிறார், முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி அவரும் ஒரு மாதிரி பேசுகிறார். இதெல்லாம் வந்து அம்மா காலத்தில் நடந்திருக்காது. அதாவது ஈகோ அப்படிங்கிறத வந்து அமைக்கி வைக்கலாம், அவ்வளோதான தவிர அது இல்லாமல் போகாது. இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க,
எதிரிகளே என் கண்ணுக்கு தெரியலன்னாங்க. அப்போ வரைக்கும் ஓகே, அடிமைகள் தான். சப்போஸ் இன்னொரு 6 மாதம் அம்மா வந்து ஆரோக்கியமாக இருந்திருந்து, அதில் இருந்து இப்போ தினகரன் பின்னால் எப்படி 21 பேர் போயிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு 21 பேர் யார் பின்னாடியாவது போயிருந்தா ஆயாவோட வந்து தலையெழுத்துன்னு கெஞ்சி கூத்தாடி இருக்க வேண்டியதுதான். இதுதான் இந்த ஈகோ பண்ணுற வேலை. அப்படி இப்போ வந்து மோடிக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது ஆட்சியை கவிழ்த்து விடப்போவதில்லை, ஆனால் எம்பிக்களின் தேவை அப்படிங்கிறது வந்து மோடிக்கு உரைக்கும். இப்போ தான் வந்து எம்பிக்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு புரியும். அது ஒன்று. சரி, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மேட்டரில் கொண்டு வர்றதா இருந்தது ஒய்எஸ்ஆர்சிபி. உங்கள் வக்காபுலரில் சொல்லணும்னா ஜெகன் காங்கிரஸ், நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொன்னது தெலுங்கு தேசம். இப்போ இன்றைக்கு வந்து என்னடா ஒரு யூட்டர்ன் அடித்து தெலுங்கு தேசமே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்துருக்கு. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அதை ஆதரிப்பார், அது வேற கதை. ஆனால் இங்கே வந்து என்னடான்னா ஒரு மோரல் சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. சந்திரபாபு நாயுடுலாம் வந்து தான் ஒரு தனி கட்சியின் தலைவர், தனக்கு மக்களை கன்வின்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அது பொய் சொல்கிறோமோ ஏமாத்துறமோ அது வேற கதை. மோடிஜி கூட வந்து 15 லட்சம் போடுறேன்னு தான் வந்தார். பீப்புள் ஹேட் கன்வின்ஸ்டு, அதனால்தான் அவர் வந்து தலைவர் ஆகிட்டார், பிரதமர் ஆகிட்டார். அதே போல் இங்கே வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டார். விவசாய கடன்லாம் ரத்து பண்ணிவிடுவேன், இந்த மகளிர் சுய உதவி குழு இதெல்லாம் இவங்களுடைய கடன்லாம் ரத்து பண்ணிடுவேன் என்னென்னமோ டகுல் விட்டார். ஜனங்கள் நம்பிட்டாங்க, கன்வின்சிங் ஸ்கில்ஸ் பார்க்குறோம். ஆனால் சந்திரபாபு நாயுடு வந்து இதெல்லாம் மறந்துட்டார். பாவம் அவர் ஏதோ பாவம் பாஜகவில் இருக்கிறாப்புலையும் இந்த காங்கிரஸ் மந்திரியெல்லாம் சொல்லுவான், காங்கிரஸ் முதல் மந்திரியெல்லாம் மேலிடம் தெரிவிக்கும் மேலிடம் தெரிவிக்கும் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாப்புல, 4 காலையும் தூக்கிட்டாப்புல. அதுக்கு சில லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. தெலுங்கானாவில் வந்து எம்எல்சி எலெக்ஷன் வந்தப்போ ஒரு சுயேச்சை எம்எல்ஏ, அதுவும் வந்து நாமினேட்டட்னு நினைக்கிறேன் அந்த ஆள், அந்த ஆளுக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சு, போன ஆளும் கம்மியான ஆள் கிடையாது, அந்த ஆள் ஒரு 2ம் கட்ட தலைவர், போய் ஆடியோ வீடியோ எல்லாம் சிக்கிரிச்சு அங்கேருந்து துண்டை காணும் துணியை காணும் ஓடி வந்துட்டாப்புல. ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் வந்து இன்னொரு 10 வருஷம் கொப்பு கொட்டிருக்கலாம், அது ஒரு பெரிய லூப் போல் ஆயிடுச்சு. அதே போல் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஸ்பெஷல் பேக்கேஜ், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னால் வந்து என்னடான்னா மத்திய அரசனுடைய ஆணை, ஆணை வந்தாச்சுன்னா போதும் வந்து அதை காமிச்சு யார் வேணும்னா தொழில் ஆரம்பிக்கலாம், யார் வேணால் சலுகைகளை பெறலாம், மாநில அரசோட தயவு தாட்சியமே தேவை கிடையாது. இப்போ அதுக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம் இங்கே அப்படின்னு சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாருன்னா, மத்திய அரசு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போதே, சரி சரி எங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துருங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். அங்கே பல்க் மாட்டிச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னடானா இந்த போலவரம் அணை வந்து இந்த நதிகள் இணைப்பு அப்படின்னு அள்ளி விடுறோம் இல்லையா, அதில் ஒரு பாகம் அது கோதாவரியின் உபரி நீரை கிருஷ்ணா நதிக்கு திருப்பி விடுறது. அதில் வந்து என்னடானா எல்லாம் கிராவிட்டியில் வரும், அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு யூனிட்டு பவர் கூட செலவாகாது, கிராவிட்டிலே வந்துடும். அது வந்து பல காலமாக பெண்டிங்கில் இருந்துச்சு சுதந்திர இந்தியாவில். ராஜசேகர் ரெட்டி மொரட்டு பீஸு மொரட்டு தைரியத்தில் மாநில அரசு ப்ராஜெக்டாகவே அதை ஆரம்பிச்சிட்டார். இந்த மாநில பிரிவினைக்கு பிறகு அது வந்து ஏதோ நேஷ்னல் ப்ராஜெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. நேஷ்னல் ப்ராஜெக்ட்னால் வந்து கடைசி நாள் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்கு போடுற சாமியானா வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செலவு பண்ணும். நம்மளால் என்ன பண்ணார், சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டிச்சுன்னா நமக்கு என்ன மிஞ்ச போகுது, அதனால் வந்து நானே கத்திக்கிறேன் அப்படின்னு. இப்படி நிறைய மேட்ரு இருக்குது. இது 4 வருஷம் ஓடி போயிடுச்சு.
இப்போ அஞ்சாவது வருஷம் இது. இப்போ மக்களை சந்தித்தாக வேண்டும். சந்திரபாபு நாயுடுலாம் வந்து ஒரு நரி மாதிரி, அவர் எட்டியாருக்கு ஆப்படிச்சது தான் எல்லாருக்கும் தெரியும். எட்டியாருக்கு ஆப்படிக்க யாரெல்லாம் இவருக்கு ஆப்ரேட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட ஆப்படிச்சிட்டாரு. ஆரம்பத்துலேருந்து இப்போ பிளட்டு அது அவ்வளோதான். அரசியலில் ஜீரோலேருந்து நம்ம கிராஃப் பெருசாகும்ல, அந்த ஜீரோலேருந்தே வந்து எல்லாமே வந்து துரோகம்தான். துரோகம் முதுகில் குத்துறது, துரோகம் முதுகில் குத்துறது. இப்படி வந்துட்டார் பாவம். இப்போ வந்து வேறு விதி இல்லை. ஏ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து யூத்து, ஜெகன்மோகன் ரெட்டி மேலே கூட சிபிஐ வழக்கு இருக்குது, அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது, எல்லா வெங்காயமும் இருக்குது. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஜெயலலிதா டைப்பு, கேஸ் எடுத்தா காலை விழுந்துடணுமா, இந்த ரேஞ்சு. சந்திரபாபு நாயுடுமே வழக்குகள் இருக்குது, அவர் வந்து எல்லாம் ஸ்டே வாங்கி வச்சுருக்காரு. ஆயா வந்து வாய்தா வாங்குவான், சந்திரபாபு நாயுடு வந்து ஸ்டே வாங்குவார். இப்படி இருக்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து டாப் கியரில் தூக்குறாரு போட்டு. முதல்ல மந்திரி சபையிலேருந்து வெளியவா வந்தாச்சு, என்டிஏலேருந்து வெளியவா வந்தாச்சு. நம்பிக்கையில்லா தீர்மானம் நீ கொண்டு வா, நான் ஆதரிக்கிறேன், இல்லை நான் கொண்டு வரேன் நீ ஆதரி, இப்போ கொண்டு வந்தாச்சு. இதுதான் மேட்டர். இப்போ இதில் வந்து மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் வந்து ஆதரிக்கிறேன்னு இருக்காங்க. பார்ப்போம், சும்மா ஒரு ஜுரம் வந்து போன மாதிரி வந்து ஒரு ஃபைல்வான் போகிற வரவனெல்லாம் தலையில் தட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அதான் அவனுக்கு ஒரு டைஃபாய்டு வரட்டும், ஒரு வாந்தி பேதி வரட்டும், கொஞ்சம் கை காலெல்லாம் ஒதுரும்ல, ஜனங்கள் கொஞ்சம் சேஃபாகிடுவாங்கல்ல. அந்த வகையில் தான் வந்து நான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பார்க்குறேன். இது ஏற்கனவே வந்து இதே சப்ஜெக்டில் ஒரு வீடியோ தெலுங்கில் போட்டிருந்தேன். அது யாரோ ஒரு நண்பர் வந்து இது ஏன் தமிழில் போடக்கூடாதுன்னு கேட்டார், போட்டாச்சு. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து நியூஸ்.